வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ள மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான காலக்கெடு வந்து அவங்க கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் 31 டிசம்பர் வரை சிறப்பு முகாம்களை அமைத்து மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க அவர்கள் வசதிகளை செய்துள்ளார்கள். அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மொபைல் யா லேப்டாப் இல்லது கம்ப்யூட்டர் மூலிமா ஆன்லைனில் நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர், ஒரு ஆதார் நம்பரோட காப்பி, ப்ளஸ் உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷனோட நம்பர். இது இருந்தாலே நீங்கள் உங்களோட ஆதார் எண்ணை மின்சார வாரிய இணைப்புடன் இணைக்கலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி இணைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே வந்து குரோம் ப்ரௌசரோ இல்லை எந்த ஒரு ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே TNEB ஆதார் கார்டு லிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆயிரும், NSC.TNEB லிமிடெட். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இல்லை நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறீங்க, TNEB பேமெண்ட்டு, அந்த பேஜுக்கு போனீங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா டேன்ஜெட்கோ இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார், உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கணுங்கிறது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கணும். இந்த லிங்க்கு மூலிமா நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் எண்ணை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லில் இருக்கும், இல்லை மீட்டர் ரீடிங் எழுதியிருப்பக்கம் அந்த அட்டையில் எழுதியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எஸ்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களோடக்கு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மொபைல் நம்பர் கையில் இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து இங்கே என்டர் பண்ணணும். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை அந்த எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி has been sent to your mobile number. இங்கே மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குது. மூணு ஆப்ஷன் இருக்குது, ஓனர், டெண்டன்ட், ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு. மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணணும். 12 இலக்கு ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆஸ் பர் ஆதார், ஆதாரில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த ஆதார் கார்டு காப்பி வந்து உங்ககிட்ட ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்களை கம்ப்யூட்டர்லேயோ. ஸோ அதை வந்து இங்கே அப்லோடும் பண்ண வேண்டும். ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்குதோ அந்த பேர் இங்கே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களோட ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி தான் இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் இங்கே பேரை வந்து இங்கே ஆஸ் இட் இஸ் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை இங்கே அப்லோடு பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 500 KB உள்ளதாக இருக்கணும். அது வந்து JPG இல்லை PDF ஃபைல் ஃபார்மெட்டு, ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்களோ அங்கேருந்து ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. உங்களோட JPG ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் இங்கே அப்லோடு பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் JPG-யில் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே அப்லோடு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஹியர் பை கிவ் மை கன்சன்ட் டு லிங்க் ஆதார் டு எபோ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நான் இங்கே வந்து சர்டிஃபை பண்ணுறேன். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, நம்ம சப்மிட் பண்ணிவிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு உங்கள் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு SMS மூலிமா தெரிவிப்பாங்க. இப்போ இது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு SMS மூலிமா தெரிவிப்பாங்க. இதுதான் நண்பா ஒரு நிமிஷத்தில் எப்படி ஆதார் கார்டை வந்து உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் இபி நம்பர் கூட இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு, சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணி பிற்காலத்தில் வரக்கூடிய எங்களோட இந்த மாதிரி அப்டேட் ஆன வீடியோ உங்கள் யூடியூப் பேஜ் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.